எனக்கு வீடு வாசல் ஒண்ணு இருக்கு, எங்க அத்தா பெரிய கிளவி இருக்கா, அங்க வந்து சொல்ல சொல்லு. இன்னும் அருவா பாக்கி வயசு பையன், கொஞ்சம் வரப்பாத்தான் போவான். நீங்க செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா செஞ்சிருக்கணும். என்னப்பா வீரண்ணா, ஆத்தா வெளியே போயிருக்கா, இப்ப வந்துருவா. உள்ள வந்து சொல்ல சொல்லு. குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறத விட்டு சண்டையும் சொல்லி போட்டுக்கிட்டு போகும்போது அள்ளிவாரியா கட்டிட்டு போறோம். எங்கயா இருந்தால அங்க ஏ மூக்கா, என்னப்பா இவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மறிக்க மறிய அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க. அட வாப்பா மூக்கையா, நல்ல ஆளப்பா நீ. என்னது மொச பிடிக்க போன மாதிரி மொறச்சு மொறச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம், என்ன மர சொல்ல வந்தியே சொல்லுங்க. அருவாளை குடும்பம் வீடியில அனுப்பிட்டேன், அவன் வாழம் போறவன் எல்லாம் வெட்டி தள்ளுவோம் போல் இருக்கு. தேவர் பெரிய மிஸ்டேக் இருக்குங்க, மறுபடியும் அவர்ல வந்து சொல்லிருக்கணும். அட என்னையா புசுகட்ட வேணுமா பேசிக்கிட்டு, 10 வருஷமா ரெண்டு வீட்டுக்கு தண்ணி வண்டி போகும் கிடையாது. அவர் எப்படியா சொல்லி அனுப்பாரு? யோ புரியாத ஆளா இருக்கே, ஒண்ணு சமஞ்சிருக்கான்னு சொல்றத விட்டு விட்டு ஓலப்பாயில உள்ளுக்கிற மாதிரி வளவான்னு பேசிக்கிட்டு இருக்க. பெரிய மனசு ஆயிட்டாடா மாசானா. ஓம் பொண்ணா, போன மாசம் தானே அவ பெரிய மனுஷியானா. மாசா மாசம் நடக்கிறதுக்கு பேரு பெரிய மனசு இல்லையா, அதுக்கு வேற பேரு. ஒரு பேட்டி வயசுக்கு வந்திருக்கா, அதுக்கு வருஷம் வைக்க வந்திருக்கோம். மூக்கா நீ அங்கேயே மறிய மறிய இருக்கிறதுனால இங்க எங்க மரியாதை போதியா? பொண்ணு பெரிய பிள்ளையா இருக்கா, வந்து முறை செய்யுங்க. ஆமாண்டா வீரண்ணா, அந்த கண்ணுக்குட்டி அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வர. மக்களை பேசுறது கூட மாட்டே. மூக்கா நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிடப்பா. உங்க பேத்தி முத்து பேச்சு பெரிய பொண்ணா இருக்கா, தாய் மாமன் முறைக்கு வந்து செய்யுங்க. என்னப்பா மூக்கா, வருஷ முறை எல்லாம் சரியா இருக்கான்னு நீ ஒரு முறை பாத்துக்கோ. வீட்டுல பொம்பளையால இல்ல, ஒரு தேங்காய் குறையிற மாதிரி இருக்க.
நான் தப்பு கணக்கு போட்டேன். பாத்தியார, உன் கணக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு ஒழுங்கா பாரத சொல்லி கொடுத்துடு. மூக்கா, நீ ஒரு முறை பாத்துக்கப்பா, சீர் வரிசை சரியா இருக்கானே? கிழவி சீலைய கொஞ்சம் ஒஸ்தியா எடுத்துருக்கலாம். 350 ரூபா போட்டுருக்குல்ல? பரவாயில்ல பரவாயில்ல, 1500 ரூபா கொடுத்து சேலை வாங்கி வச்சிருக்கேன் பிள்ளைக்கு. பொண்ணு அதை கட்டிட்டு வந்தா போதும். மாமி முறைக்கு மாலையை மட்டும் மாத்திட்டு போச்சு. முக்கா துட்டுக்கு சேலை வாங்கி 3 காசுக்கு நகை வாங்கினாலும் வர மாமன் சீர் அத கட்ட சிறுக்கிட்டு கொடுத்து வச்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்ச பெரிய மனசுங்க வாயில கொளக்கட்டையா வச்சிருக்கிய சொல்றது? கிழவி சொல்றது சரிதான். எப்ப வீரனா என்ன பாயி தடங்க இங்கயா வீட்டுக்குள்ளயா? வீரன் கடகான மாதிரி வெளியில உட்கார்ந்து இருக்கு. வீரண்ணா முறை மாப்பிள்ள முரட்டிக்கிட்டு இருக்கியா? வா உள்ள வா. ஆனா நேரம் ஆச்சப்பா, மாலையை மாத்திட்டு குடிச்சே கட்டுங்க, பொண்ணை வர சொல்லி சீரை கொடுத்து அனுப்புங்க. ஆனா வாமா. என்ன வீரண்ணா அங்க உட்கார்ந்துருந்தா அப்படி நேரமாகுது, உள்ள வாப்பா. ஏப்பா வேறண்ணா சூப்பர் ஒண்ணுடா, உள்ள இருந்துருச்சுப்பா. சும்மா என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? அருவாள கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைய தெரியுது இல்ல. இந்த மாலை எடுத்து போடு. கொடுத்துட்டு போ. வீரண்ணா என்னடி மேல எங்கடி மேல
சத்தம் போடுவ நீ என்ன சின்ன பிள்ளையாடி வயசுக்கு வந்த குமரி அடக்க என்ன இல்லக்கா ரெண்டு நாள் சடங்கு சத்தமா இருந்துச்சு இல்ல அதுல ஏதாச்சும் கலகலா கண்டிருப்பா போல இருக்கு அதான் நாங்க என்னமோ ஏதோ ஒன்னு பயந்துட்டோம் இங்க பாரு மறுபடியும் சத்தமத்தம் போட்டு ஊரை கூட்டின வாய் கிழிச்சு போட்டுடுறேன் பொத்திக்கிட்டு படுடி பட்டுக்க என்ன பிள்ளையோ என்னவோ பெரிய தொந்தரவா போச்சு மறுபடியும் சத்தனத்தை போட்டு ஊரை கூட்டின வாய் கிழிச்சு போட்டுடுறேன் ஏன் தாயி சமஞ்ச பிள்ளை இப்படி ஒத்தையில தண்ணிக்கு போறிய காத்து கருப்பு பிடிக்கிறாது ஆத்தாக்காரி கூட துணைக்கு ஒரு ஆள் அனுப்ப கூடாது சின்ன பையன் ராசாவ கூட அனுப்பி வைக்கிறேன் துணைக்கு ஆள் வேணாம் யாரும் கேட்க சீவிர மாட்டாங்க இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் புதுசா சமைச்சு வந்துட்டு என்னைய சுத்தி சுத்தி வரேன் நான் மாரிசாமி தேவர் பேத்தி மல்லிப்பு வேணும் மல்லிப்பு வேணும் மல்லி எனக்கு தெரியும் நீ மூணா வருஷம் தூக்கில தூங்கின முனிமா தானே நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் சாராயம் கொடு சாராயம் கொடு சாராயம் கொடு கால நேரம் நல்லா இருக்கு கடவுள் வருவாரா காளியாத்த பக்கத்தில் ராத்திரி வீட்டுக்கு வந்தேன் பேயில ஊற கூட்டிட்டு அதான் ஆத்த கடையாக அமுக்கலான வந்தேன் அந்த சூழ கருப்பு நீதானா சடங்கான பிள்ளைகிட்ட அந்த விளையாடலாம் வச்சுக்காத எனக்கு இதெல்லாம் பிடிக்காது முதல்ல நேர்த்தி விடு சரி சரி கைத்த போடுறேன் பிடிச்சுக்க விட்டுட மாட்டே சும்மா விட்டுடுவானா அப்ப சரி தூக்கி விடு